इंग्लिश नंबर 425 सब लोग खड़े होकर गाएंगे। अंग्रेजी की संख्या 425। आइए हम सभी लोग खड़े होकर गीत को गाएंगे। वल्लमै सुगमाक्कुम वल्लमै रोमर चैप्टर 8-11 அந்த ரிசரெக்ஷன் அந்த உயிர்ப்பிக்க கூடிய வல்லமையினால் கர்த்தர் தேவன் நிரப்ப முடிய ஜெபம் பண்ணுவோமாக ரோமியோ கீ பத்திரி 8வது அத்தியாயம் ஜிஸ் பிரகார் லிக்கா கயா ஹை பரமேஸ்வர் கா புனருத்தான் கா சாமர்த் உஸ் ஷரீர் மே காம் கர்னே கே லியே ஆயியே மில்கர் ஹம் பிரார்த்தனா கரே ஹல்லேலூயா 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 तारीफ करेंगे। प्रेज़ द लॉर्ड, प्रेज़ द लॉर्ड, प्रेज़ द लॉर्ड, प्रेज़ द लॉर्ड। बैठ जाइए। கதுடி பரிசுத்தாவத்தில் மகிமை உண்டாகட்டும். பரமேஸ்வர் கே பைத்து நாமக்கே தாரிஃப் ஹோவே. நான் யாரையும் துக்கப்படுத்தும்படியாக சொல்லல, நமக்கு ஒரு ஒழுங்கு இருக்கிறது, அதுக்காக தான் சொன்னேன்.
किसी को भी दुखित करने के लिए नहीं, लेकिन हमारी कुछ रीतियां हैं उसके अनुसार हमें चलना है। अन्यथा कलीसिया जो है कुछ नहीं, नाकाम हो जाएगा। परमेश्वर के पवित्र नाम की तारीफ होवे। मैं कोशिश करता हूँ कि कैसे भी 12 बजे तक आराधना को समाप्त कर पाए। परमेश्वर के पवित्र नाम की तारीफ होवे। जिस प्रकार हमारी प्रार्थना सभाएं चलती आई है, सप्ताह के हर एक कार्यक्रम वैसे ही होंगे। அதே போல நம்முடைய ஒவ்வொரு வீக் அதாவது வீக் கன்வென்ஷனுடைய அந்த லிஸ்ட் வந்து இங்கே போடப்பட்டிருக்கிறது. நீங்கள் போகும்போது நீங்கள் போட்டோ எடுத்துக்கொள்ளலாம், ஏதாவது நீங்கள் அதை பார்க்கலாம். அமாரி கன்வென்ஷன் ஹர் சப்தாஹ கா உஸ்கா லிஸ்ட் யஹா டாலா கயா ஹை और हमारे व्हाट्सएप में भी उसे बताया भेजा गया है। आप लोग हर एक सप्ताह के हमारे सम्मेलनों के लिए विशेष रूप से प्रार्थना करें। அதே போல உங்கள் ஒழுங்குகள் எல்லாம் தெரியும், அதாவது நமக்கு செப்பல் ஸ்டாண்ட் இருக்குது, அதிலே செப்பல் வைக்க வேண்டும், அதாவது பாத்ரூம் யூஸ் பண்ணுகிறவர்கள் அதாவது க்ளீனாய் வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போல ஆகாரம் எல்லா விதத்திலும் நமக்கு அதாவது ஒவ்வொரு தேவனுக்கு தேவனோட நாமத்தின் மகிமைக்காக கிரவமாய் செய்ய கர்த்தர் எல்லாருக்கும் உதவி செய்ய வேண்டும். உசி பிரகார் யஹா பர் செப்பல் ஸ்டாண்ட் ஹை, ஆப் லோக் சே அனுரோத் ஹை, ஜப் ஆப் அந்தர் ஆதே ஹை உஸ்கி பஹலே உன் செப்பலோ கோ ஆப்கே சாண்டல்ஸ் கோ உஸ் செப்பல் பர் கிருபையா ரக் தே. ஆப் லோக் ஜப் டாய்லெட் கா பாத்ரூம் கா இஸ்தேமால் கர்தே ஹை, விசேஷ் அனுரோத் ஹை கி ஆப் உஸே உபயோக் கர்னே கே பாத் பானி டாலே, சாஃப் சஃபாய் கா கிருபையா தியான் ரகே. उसी प्रकार जो है आप लोगों से अनुरोध है, जब यहाँ पर भोजन दिया जाता है और सब लोग उसके लिए जो है उसके जो 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 ग्रुप काम करना है वो काम करती है, जितना आपको भोजन चाहिए उतना ही ले, उसे व्यर्थ ना करें, उसे फेंक ना दे। खतुड़े पर स्नान उतर मैं मुंडा कर तुम परमेश्वर की पवित्र नाम की तारीफ हो गई। हाँ पिल्ले फोर्ड एग्जाम अदक नम जबिक पिल्ले ரொம்ப படிக்கிற பிள்ளைகள் ஆனபடியினால ஹமாரே பச்சோ கே லியே விசேஷ பிரார்த்தனா கீஜியேகா, உன்கா போர்ட் எக்ஸாம் ஹை, சப் லோக் அப்னே கியோங்கி ஹமாரே பச்சே படே அச்சே சே படாயி லிகாயி கர் ரஹே ஹை, இஸ்லிய ஆப் லோகோ சே அனுரோத் ஹை கி ஆப் லோக் சப் உன்கோ உன்கே லியே பிரார்த்தனா கரே. ஹான் நக்கதுடி பர்சனாவதரி மயம் உண்டாகட்ட. இன்னைக்கு தாவது நம் சாட்சியில கேட்டது போல காலத்தினுடைய கடைசி நாட்களிலே நாம் சென்று கொண்டிருக்கிறோம். ஆர் ஹம் ஜோ ஹை இஸ் ஆக்ரி சமய மே ஆ பஹுஞ்சே ஹை. கடைசி நாட்களுடைய அடையாளங்கள் எல்லாம் நடக்குறதை காணப்படுகிறது. ஆக்ரி சமய கே சின்ன சாரே திகாய் தே ரஹே ஹை. கர்த்தரா இயேசு கிறிஸ்து கூட இந்த பூமியில் இருக்கும்போது இதை குறித்து லூக் சாப்டர் 17ல இந்த காரியங்கள் எல்லாம் சொல்லக்கூடிய காணப்பட்டார். பிரபு யீஷு மசீஹ் ஜப் இஸ் சம்சார் மே தே, லூகா ரைசு சுபாச்சார் உஸ்கே 17வே அத்தியாய மே இஸ்கே பாரே மே பதாயா. அப்படியென்றால் லோத்தின் நாட்கள் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் நாட்கள் நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. லூத் கே தினோ மே ஜைசா ஹுவா, மனுஷ்ய கே புத்ர கே தினோ மே பி வைசா ஹி ஹோகா கர்கே வோ பதாயா. அதாவது எப்படி நோவாவுடைய நாட்கள் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் நாட்களிலும் நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நூ கே தினோ மே ஜைசா ஹுவா, மனுஷ்ய கே புத்ர கே தினோ மே பி வைசா ஹி ஹோகா கர்கே வோ லிகா கயா ஹை. அப்படியென்றால் அதே அந்த வசனத்திற்கு ஒத்து நாம் பார்ப்போம் என்றால் இப்போ நடக்கக்கூடிய எல்லா சம்பவங்களும் அதே போல தான் நடக்கூடிய காணப்படுகிறது. வச்சன் கே ஆதார் பர் ஜப் ஹம் தேக்தே ஹை உன் தினோ மே ஜோ கட்னாயே கட்டி ஓ இஸ் சமய பே வைசா ஹி ஹோ ரஹா ஹை. ஆனபடியினால் நாம் நம்முடைய தலைகளை உயர்த்த வேண்டும். அந்த அத்திமரம் துளிர் விட்டு அதாவது வசந்த காலம் அது அது வெளிப்படுவதற்கு முன்பாக நாம் நம்முடைய தலைகளை உயர்த்தி ஆண்டவருடைய வருகைக்காக நாம் நம்மளை ஆயத்தப்படுத்த வேண்டும். ஹமே கே கர்னா ஹை, அப்னே ஆப் கோ தயார் கர்னா ஹை, அஞ்சீர் கே விஷ் கே பத்தோ கோ தேக்தே ஹுவே ஹமே அப்னே ஆப் கோ தயார் கர்னா ஹை. இனிவரும் காலம் நான் எனக்கு நான் இந்த 2-3 வாரமாக மிகவும் கிருபையின் காலத்தை குறித்து மிகவும் இதயத்தில் ஏவப்படக்கூடிய காணப்படுகிறேன். ஆர் குத்துதி நப்தாதே அனுகிரக கே சமய கே பாரே மே அனுகிரக கே யுக் கே பாரே மே முஜே ஜோ ஹை பிரேரணா ஹோ ரஹி தி. இந்த இந்த காலத்தை குறித்துள்ள விசேஷம் அதாவது என்னுடைய இதயத்திலே அதிகமாக அது ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஆர் இஸ் சமய கே பாரே மே பாத்தே ஜோ மேரே மன் சே குஜர் ரஹா தா. இந்த காலம்தான் நாம் ரட்சிக்கப்படக்கூடிய இல்லாவற்றில் இந்த காலம்தான் நம்முடைய ஜீவியத்தை முற்றிலுமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு ஆசிரியப்பட்ட காலமாய் காணப்படுகிறது. ஆர் யஹி சமய ஹை ஜப் அப்னே ஜீவன் கோ தப்தீலியத் கர் லே ஹமாரே ஜீவன் கோ ஹம் பதல் லே. இந்த காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்தி கொள்ளவில்லை என்றால் இனி ஒரு காலம் உண்டு, அந்த காலத்திலே நாம் கிரியை செய்ய முடியாதபடி ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வரும் என்று வேதம் எச்சரிக்கப்பட்டிருக்கிறது. அந்த காலத்தில் இருப்போம் என்றால்
நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை அறிய வேண்டும் अगर हम इस समय का सदुपयोग नहीं करते हैं ऐसा एक समय आने वाला है जब हम कुछ नहीं कर पाएंगे அனுபடினால் இந்த நாட்களிலே இந்த கிருபை நாட்களுடைய விசேஷம் என்ன என்று அறிந்து இப்போது தேவனுடைய முகம் எப்படி இருக்கிறது என்றால் தயவுள்ளதாக அன்புள்ளதாக இரக்கமுள்ளதாக இப்போ தேவனுடைய முகத்தை பார்க்கும்போது கோப முகம் அவருடைய முகத்திலே காணப்படவில்லை அபி அனுகிரக கா சமய ஹே இஸ்லியே பரமேஸ்வர் கா சஹரா மே ஜோ ஹே க்ரோத் திகாய் நஹீ தேதா ஹான் தேவனுடைய முகத்தை பார்க்கும்போது அந்த கோபம் இருக்காது அவரை பார்க்கும்போது அதாவது தயவுள்ள இரக்கமுள்ள மன உருக்கமுள்ள அன்புள்ள சாந்தமுள்ள முகம்தான் இப்போ தேவனுக்கு காணப்படுகிறது அகர் நாம் பரமேஸ்வர் கே சஹரே கோ தேக்தே ஹே வோ தயா சே பிரேம் சே கருணா சே பரா ஹுவா திகாய் தேதா ஹே என்றால் எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் நீ ஒரு ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம் மோசமானவனா இருக்கலாம் பின்மாற்றமா இருக்கலாம் அசுத்தனா இருக்கலாம் ஆனால் இப்போது நீ வரும்படி வருவாய் என்றால் அந்த அன்புள்ள முகம் மனதுருக்கமுள்ள முகம் இரக்கமுள்ள முகம் தயவுள்ள முகம் कितना भी बड़ा पापी क्यों ना हो कितना भी घोर पाप क्यों ना किया हो अगर परमेश्वर की ओर वो आता है तो वो आपको लेने के लिए उत्सुकता के साथ प्रेम के साथ करुणा के साथ दया के साथ दिखाई देता है ஆனால் இதே முகம் ஆனால் வரப்போற காலத்திலே மாறும் என்று வேதம் சொல்லுகிறது लेकिन आने वाले समय में यही चेहरा बदल जाएगा करके वचन कहता है Revelation chapter 6:17 ले வாசிக்கும் போது கோபாக்கினின் மகா நாள் வந்தது யார் அவருக்கு முகத்துக்கு முன்பாக நிலை நிற்பார் என்கிற ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது பிரகாசித் வாக்கிய 6வது அத்தியாய் उसके 7வது आयत में इस प्रकार लिखा गया है क्योंकि उनका प्रकोप और का भयानक दिन आ पहुंचा है अब कौन ठहर सकता है அப்படி என்றால் அந்த முகம் எப்படி என்றால் இரக்கம் இருக்காது அன்பு இருக்காது கருணை இருக்காது தயவு இருக்காது மனதுருக்கம் இருக்காது கோப முகம் என்று வேதம் எச்சரிக்கிறது प्रकोप का दिन आने वाला है क्रोध के चेहरे के सामने वहां कोई ना दया होगी ना करुणा होगी ஆனால் இப்போது அப்படி இல்ல நாம் மோசமானவர்களா இருந்தாலும் தேவனுக்கு விரோதியா இருந்தாலும் என் பிள்ளையே என்று தேவன் அழைக்கூடை காணப்படுகிறார் लेकिन अभी ऐसा नहीं हम कितना भी पाप क्यों ना करते हो लेकिन परमेश्वर की ओर अगर लौट आते हैं तो वो प्रेम से करुणा से हमें पुकारता है அனுபடினால் இந்த காலத்தை நாம் பிரயோஜனப்படுத்துவோம் நம்முடைய ஆண்டவர் வருகைக்காக இந்த காலங்களை அறிந்து தேவன் கர்த்தராகிய இயேசு சொன்னது போல லூக் சாப்டர் 17 ல் சொல்லப்பட்டது போல அதாவது மனுஷகுமாரன் வரும் நாட்களிலே என்னென்ன காரியங்கள் சம்பவிக்கும் என்று எழுதப்பட்டது போல நாம் இதெல்லாம் சம்பவிக்கிறது ஆனபடியினால் எச்சரிக்கப்பட்டு நம்முடைய ஜீவத்தை சரிபடுத்திக் கொள்வோமாக லூகாரை சுமச்சார் 17 அத்தியாயமே ஜிஸ் பிரகார் லிகா கயா ஹே மனுஷ்ய கே புத்ர கே தின் ஐசா ஹோகா உஸ்கோ சமஜ்தே ஹுவே சமய கா பஹ்சான் கர்தே ஹுவே ஹம் அப்னே ஆப் கோ தயார் கரே படிங்களா 17 26 லிருந்து படிங்களா லூகாரை சுமச்சார் 17 அத்தியாய 26வது வசன जैसा नूह के दिनों में हुआ था वैसे ही मनुष्य के पुत्र के दिनों में भी होगा जिस दिन तक नूह जहाज पर ना चढ़ा उस दिन तक लोग खाते पीते और ब्याह शादी करते थे तब जलप्रलय के आकर उन सबको नाश किया और जैसे लूत के दिनों में हुआ था के लोग खाते पीते लेन देन करते पेड़ लगाते और घर बनाते थे परंतु जिस दिन लूत सदोम से निकला उस दिन आग और गंधक आकाश से बरसी और सबको नाश कर दिया கர்த்தருடைய பரிசுத்தம் மகிமை உண்டாகட்டும் परमेश्वर की पवित्र नाम की तारीफ होए அப்போ இதிலிருந்து விலகிக்கொள்ள வேண்டும் அது வருவதற்கு முன்பாக அடையாளமாக இந்த காரியங்கள் சொல்லப்பட்டது பல இடங்களிலே உபத்திரவங்களும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் கொலைகளும் கொள்ளைகளும் நாட்களில் अनेक நடக்குறதை காணப்படுகிறது एक बात को समझ ले कि इसके आने के पूर्व बड़े क्लेश का समय होगा कई जगह मार पीट चलेगी कई लोगों को नाश किया जाएगा நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் நோவா செய்தது போல நாம் நம்முடைய ஜீவிதிலே நாம் செய்ய வேண்டும் हमें क्या करना है नूह ने जो किया उसी के तरह हमें भी करना होगा நோவாவுடைய நாட்களிலே தேவனுடைய ஆலோசனையின்படி தேவனுக்கு கீழ்ப்படிந்து தேவனுக்கு ஒப்புக்கொடுத்து தேவ சித்தத்தின்படி அவன் ஒரு பேளை செய்தது போல நம்முடைய ஜீவியம் ஆவிக்குரிய பேளையாக மாற்றக்கூடிய காணப்பட வேண்டும் நூனே கியா கியா பரமேஸ்வர் கி ஆக்யா கோ மானா अपने जीवन को उसने अपने उसके लिए तैयार किया और एक जहाज परमेश्वर के योजना के अनुसार बनाया उसी प्रकार हमें अपने जीवन रूपी जहाज को बनाना है நம்முடைய ஜீவியம் கூட ஆவிக்குரிய பேளையாய் கட்டும்படியாக தேவன் நமக்கு அருமையான சபையை தந்திருக்கிறார்
ஐக்கியம் கொடுத்திருக்கிறார், உபதேசம் கொடுத்திருக்கிறார், பரிசுத்தாவியுடைய அபிஷேகம் தந்திருக்கிறார். இப்படி அளவில்லாத கிருபையை தேவன் நமக்கு தரக்கூடிய காணப்பட்டிருக்கிறார். हमारे जीवन रूपी जहाज को सही तरह बनाने के लिए आत्मिक रूप से परमेश्वर ने कलीसिया को दिया है, परमेश्वर ने पवित्र आत्मा को दिया है, परमेश्वर ने हमें जो आवश्यकता है आत्मिक रूप से हर एक बातों को दिया है. நாம் ஒரு பேழையாய் மாறும்போது நாம் வரப்போகிற தண்டனைக்கும் தப்பித்துக் கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, தேவனுடைய ஆசீர்வாதத்திற்கும் தேவனுடைய இரக்கத்திற்கும் தேவனுடைய தயவிற்கும் நாம் பாத்திரவான்களாக மாறக்கூடிய காணப்படுவோம். ஜப் ஹம் அப்னே ஜீவன் கோ ரூபி ஜஹாஜ் கோ சஹி தரஹ பனாதே ஹை, ஹம் ஜோ ஹை ஆனே வாலே உஸ் தண்ட சே ஹம் அப்னே ஆப் கோ பச்சா லேதே ஹை, பரமேஸ்வர் கே யோஜனா கே அனுசார் ஹம் ரஹதே ஹை. அப்படி என்றால், நான் அங்கே நோவாவுடைய நாட்களிலே வெள்ளம் வந்து எல்லாரும் வாரி கொண்டு போனது, ஆனால் ஒரு நாள் வரும், இனி வெள்ளத்தினால் அல்ல, பேதுரு அப்போஸ்தலன் சொல்லும் போது அக்கினினாலே இந்த பூமியை தேவன் அழிப்பார் என்று வாயின் ஒவ்வொரு இடங்களிலே ஒவ்வொரு வித்தியாசமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. பேதுரில் சொல்லும் போது பூதங்கள் வந்து உருகும் என்று அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. பத்ரஸ்மே லிக்கா கயா ஹை கி ஏக் சமய பிருத்வி கோ ஜல் பிரளய கே துவாரா நாஷ் கியா கயா, லேகின் அப் ஜோ ஹை உஸே ஜல் சே நஹி வோ ஆக் சே நாஷ் கர்னே கே லியே தயார் கியா கயா ஹை. அப்படின்றால், இனி தண்ணீர்னால் அல்ல, ஏனென்றால் தேவன் தம்முடைய வில்லை வானத்திலே வைத்திருக்கிறார். தண்ணீரினாலே நான் பூமியை அழிக்க மாட்டேன் என்று தேவன் உடன்படிக்கை பண்ணினபடியினால் தேவன் அதை ஒருபோதும் முறிக்க மாட்டார். ஆனால் இனிவரும் அழிவு அக்கினி என்று வேதம் சொல்லுகிறது. பரமேஸ்வர் நே இந்திர தனுஷ் கே துவாரா ஏக் மனுஷ் கே சாத் வாச்சா பாந்தா கி அப் மை பிருத்வி கோ ஜல் பிரளய கே துவாரா நாஷ் நீ கருங்கா வோ ஜோ வாய்தா கியா உஸ்கே அனுரூப் ஹை அப் ஜல் சே நஹி லேகின் ஆக் சே அப் வோ நஷ்ட் ஹோகா. அதான் நீங்கள் செகண்ட் தெசலோனிக்கேயன் சாப்டர் 2:9 லே வாசிக்கும் போது அதாவது அங்கே சொல்ல, வாயின் சுவாசத்தினாலே அவர் முற்றிலுமாக அழிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. தூசரா தெசலோனி தூசரா அத்தியாய 9வே வசனம் மே ஜேசா லிகா கயா ஹை கி உஸ் வோ ஜோ ஹை அப் பிருத்வி கோ எக் வாயின் சுவாசத்தினாலே அப்னே மூக் கே சுவாஸ் கே துவாரா நாஷ் கரேகா. அப்படி என்றால், பத்ரு சொன்னது போல ஒரு நாள் நாம் நினைக்க முடியாத அளவுக்கு பூதங்கள் அந்த அதாவது அக்கினியாக அக்கினிக்கு இந்த பூமி இரையாகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆர் இசிலியே பதாயா ஜாதா ஹை கி யே பிருத்வி ஜோ ஹை ஆக் கே லியே தயார் கி கயி ஹை. நாம் அந்த அழிவுக்கு முன்பாக நாம் நம்மளை ஆயத்தப்படுத்துவோம் என்றால், நம்முடைய ஜீவியம் ஒரு ஆவிக்குரிய பேழாய் மாறும் என்றால், நாம் நம்முடைய இந்த அக்னியோ இல்லாவிட்டால் இந்த சுவாசமோ நம்மளை அழிக்காது, இது நம்மளை பாதுகாக்கூடிய காணப்படும். உஸ் நாஷ் கே பேலே அகர் ஹமாரே ஜீவன் ரூபி ஜஹாஜ் கோ ஹம் தயார் கர்தே ஹை தோ ஹம் ஜோ ஹை நாஷ் ஹோனே சே பச் ஜாயேங்கே. அதற்கு நமக்கு தேவையான அந்த அளவு நம்முடைய ஜீவியத்திற்கு ஒரு முன்மாதிரியாய் காணப்படுகிறது. உஸ்கே லியே ஹமாரே ஜீவன் ஜோ ஹை வோ ஏக் நாப் கே ரூப் மே திகாய் தேதா ஹை. ஆண்டவர் அவனுக்கு அளவு கொடுக்கும்போது என்னென்ன அளவின்படி நீ செய்ய வேண்டும் என்கிற ஒரு அளவை தேவன் கொடுத்தார். அது நம்முடைய ஜீவியத்திற்கு அந்த அளவு மிகவும் முக்கியமாக தேவை என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஜஹாஜ் பனானே கே லியே ஹர் ஏக் நாப் கோ பரமேஸ்வர் நே நூ சே பனாயா ஹமாரே ஜீவன் மே பி வோ நாப் நாப் கோ சமஜ்னா ஜரூரி ஹை. சபை பூர்ணமடையும்படியாக, கிறிஸ்துவின் நிறைவை அடையும்படியாக இந்த அளவு நம்முடைய ஜீவியத்திற்கு மிகவும் அவசியமாய் காணப்படுகிறது. கலிசியா சித்தத்தா கி ஓர் பஹுஞ்சாயே ஜானே கே லியே ஹமாரே ஜீவனோ மே வோ நாப் கோ சமஜ்னா ஜரூரி ஹை. சரமாய சபை, அதாவது நிறைவான சபையாக, அந்த முற்றிலுமான பூர்ணத்தை அடையும்படியாக இந்த அளவின்படி நாம் செய்வோம் என்றால், நாம் ஒரு பூர்ணமான சபையாக, ஒரு மனவாட்டியாக நம்மளை முதலாவது மாற்றி நிறுத்தக்கூடிய காணப்படும். பரமேஸ்வர் கி ஷரீர் ரூபி கலிசியா அகர் நாப்கே அனுசார் வோ படுத்தி ஹை தோ ஏக் சித்த கலிசியா பன் சக்தி ஹை. அதாவது சமயம் கம்மியா இருக்கிறபடியினால் முதலாவது 300 என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அதற்கு பிற்பாடு 50 என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அதற்கு பிற்பாடு 30 என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பஹலே 300 கா நாப் தியா கயா ஃபிர் 50 கா நாப் தியா கயா ஃபிர் 30 கா நாப் தியா கயா. அப்படி என்றால் இந்த அளவுடைய அர்த்தம் எல்லாம் தெரியும், அதெல்லாம் படித்திருக்கிறோம், பிள்ளைகளும் படித்திருக்கிறோம், பெரியவர்களும் படித்திருக்கிறோம். ஆனாலும் இந்த அளவுடைய அதாவது அந்த அளவை குறித்து நமக்கு சரியான ஒரு அறிவு உண்டாகும் போது அந்த வளர்ச்சிக்கு நேராக நாம் போக்குரிமை காணப்படுவோம். ஏ நாப் கே பாரே மே ஹம்னே சண்டே ஸ்கூல் கே பச்சே லோகோ நே படா ஹை உஸ்கே பாக்கி லோக உஸ்கே பாரே மே ஜான்தே ஹை உஸ் நாப் கே அனுசார் அகர் ஹம் ஆகே படுத்தே ஹை சித்தத்தா கி ஓர் பஹுஞ்ச் சக்தே ஹை. 300 என்றால் தேவனோடு நடக்கக்கூடிய அனுபவம் என்று நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். 300 கா மத்லப் பரமேஸ்வர் சே மேல் கானே கா பாத் ஹம் சப் ஜான்தே ஹை. அந்த அழிவுக்கு தப்பித்துக் கொள்ள வேண்டுமானால் முதல் தகுதி நாம் தேவனோடு, நீங்கள் ஜெனசிஸ் சாப்டர் 5:22 சொல்லப்பட்டது போல
ஏனோக்கு தேவனோடு நடந்தது போல நாமும் தேவனோட ஆவியோடு நடக்குறதை காணப்பட வேண்டும் உற்பத்தி பாஞ்சவா அத்தியாய கே 22 வச்சன் மே ஏனோக் பரமேஸ்வர் கே சங் சங் சலா ஆர் உடா லியா கயா ஹமே பீ பஹலா பரமேஸ்வர் கே சங் சல்னா ஹே ஆம் ஏனோக்கு எப்படி நடந்தான் என்றால் ஹீப்ரூ சாப்டர் 11 5 லே காணாத தேவனை விசுவாசித்தான் விசுவாசித்து ஆவியிலே நடக்குறதை காணப்பட்டிருந்தான் இப்ரானியர் பத்திரிகை 6வது அத்தியாய கே 5வது வசனம் மே ஏனோக் ஜோ ஹே அன்தேகா பரமேஸ்வர் கோ விஸ்வாஸ் கியா உசி பிரகார் ஹம் விஸ்வாஸ் கர்கே ஆகே பட்னா ஹே நாம் யாரோடு நடக்கிறோம் நாம் உலகத்தோடு நடக்கிறோமா பிசாசோடு நடக்கிறோமா மனுஷனோடு நடக்கிறோமா தேவன் ஆவியோடு நடக்கிறோமா என்பதை இந்த கால வெள்ளி ஆராய்ந்து பார்க்க வேண்டும் हमें जांच कर देखना है कि हम क्या मनुष्य के संग चलते हैं संसार के संग चलते हैं या परमेश्वर के संग चलते हैं நாம் அந்த அழிவுக்கு தப்பித்துக் கொள்ள வேண்டுமானால் தேவனோ நடக்கக்கூடிய அனுபவம் சபைக்கு தேவை இதுதான் நம்முடைய ஜீவியத்திலே பாதுகாப்பு அந்த சமூகம் தான் பாதுகாப்பு அவரோ நடக்கவில்லை என்றால் அந்த பூர்ணத்தை அந்த பூர ரட்சிப்பை நம்முடைய ஜீவியத்திலே பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் उस मार्ग में हम आगे बढ़ने के लिए हमें जो है वो कलिसिया रूपी के नाव के अंदर हमें रहना है और जो है हमारे परमेश्वर ने देव के दिए हुए नाप के अनुसार चलना है இரண்டாவது 300 என்றால் நான் இதை இன்றைக்கு 50 குறித்து தான் சொல்லும்படியாக ஏவப்படுகிறேன் 300 இரண்டாவது 300 என்று சொல்கிறது நாம் உலகத்துக்கு முன்பாக அதாவது முழங்கால் படியிடாதவர்களாக நம்மளை மாற்றிக்கொள்ள வேண்டும் ஆர் தூசரா 300 கா மத்லப் संसार के सामने घुटने टेकने वाले होकर दिखाई नहीं देना है பாவத்துக்கு முன்பாக அந்தகாரத்தின் கிரியைகளுக்கு முன்பாக அசுத்தத்துக்கு முன்பாக அதாவது உலக பிரகாரமான அந்த லௌகிகங்களுக்கு முன்பாக நாம் முழங்கால் படியிட்டு அதற்கு அடிமையாகதவர்களாக நம்மளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் हम जो है पाप के सामने संसार के सामने और दुष्ट कामों के सामने अपवित्रता के सामने घुटने टेककर उसके अधीन नहीं हो लेना है जजेस चैप्टर 7 ले வாசிக்கும்போது அந்த 300 என்று சொல்கிறது அவர்கள் முழங்கால் படியிடாத கூட்டம் என்று வேதம் சொல்கிறது இது நியாயங்கள் கிதாபில் लिखा गया है वो 300 नाप का मतलब जो है वो बोल संसार के सामने घुटने नहीं टेकते மூன்றாவது அதாவது 300 என்று சொல்கிறது தேவ சமூகத்தை காட்டுகிறது நாம் தேவ சமூகத்துக்குள்ளே காணப்பட வேண்டும் தீசரா 300 जो है परमेश्वर के समूह को दिखाता है हम परमेश्वर के समूह के अंदर दिखाई दे हां ஆசிரிப் குறாத்துண்ட அளவு 300 அப்படி என்றால் நாம் தேவ சமூகத்துக்குள்ள இருக்க வேண்டும் நம்மளை சுற்றிலும் தேவ சமூகம் காணப்பட வேண்டும் ஓ பிலாப் वाले तंबू का जो नाप है 300 था हम जो है परमेश्वर के सम्मुख के अंदर बने रहना है அதுக்கு ஜெப ஜீவியம் மிகவும் அவசியமாய் காணப்படுகிறது उसके लिए प्रार्थना जीवन अनिवार्य है அப்ப இந்த அனுபவம் நமக்கு வேண்டும் என்றால் நமக்கு அதாவது நாம் ஜெப ஜீவியத்திலே குறைந்து போகும்போது தேவ சமூகத்தை இழந்து போகுறதை காணப்படுவோம் ஜப் இன் அனுபவம் மே யா பிரார்த்தனா ஜீவன் மே ஹமாரி கமி திகாய் தேதி ஹே தோ ஹம் இஸ் அனுபவ கோ கோ தேதே ஹே தேவண்ட மனதை விளங்கிக் கொள்ளாதபடி தேவண்ட உபதேசத்தை விளங்கிக் கொள்ளாதபடி கீழ்ப்படியாம இருக்கும் என்றால் தேவ சமூகத்தை இழந்து போகுறதை காணப்படுவோம் பரமேஸ்வர் கே மன்சா கோ ஜான்னே பகர் ஹம் அகர் ஜீவன் வித்தித் கர்த்தே ஹே பரமேஸ்வர் கே சம்முக் கோ ஹம் கோ தேதே ஹே ஜெப ஜீவியம் தேவ சமூகத்திற்காக மிகவும் அவசியம் நீங்கள் Genesis chapter 32 ले வாசிக்கும் போது அங்கே யாக்கோபு அவன் அந்த இடத்திலே தேவ சமூகத்தை உண்டாக்கி கொண்டான் தேவ சமூகத்தினாலே अनेक நன்மைகள் உண்டு ஆனபடியால் ஜெப ஜீவியம் மிகவும் அவசியமாய் காணப்படுகிறது உற்பத்தி 32 அத்தியாயமே யாக்கோப் ने प्रार्थना जीवन के द्वारा परमेश्वर के सम्मुख को कायम रखा परमेश्वर का वह परमेश्वर से प्रार्थना करना परमेश्वर के सम्मुख को बनाए रखने में जरूरी है இன்றைக்கு முக்கியமாக நாம் அறிகிறது अनेक ஜனங்களுக்கு இந்த 50 என்கிற அனுபவம் தான் மிகவும் குறைவுள்ளதாய் காணப்படுகிறது आज हम क्या देखते हैं 50 वाला जो अनुभव है कई लोगों के जीवन में कमी होकर दिखाई देता है இதோட முக்கியத்துவம் என்ன என்று நாம் அறிய வேண்டும் நாம் அறியும் போதுதான் நாம் முற்றிலுமான அந்த நிறைவான சபையாக நம்முடைய ஜீவன் வளரக்கூடிய காணப்படும் 50 क्या है इसे हमें समझना जरूरी है तभी केवल हम उसकी उसमें बढ़ोतरी पा सकते हैं 50 என்றால் பெந்தேகோஸ் நாளை காட்டுகிறது அப்படி என்றால் இதுக்கு ரெண்டு அர்த்தம் ஒன்று அது பரிசுத்தாயின் அபிஷேகம் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியத்தை அது முக்கியப்படுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது वो दो बातों को दर्शाता है 50 मतलब பெந்தேகோஸ் का दिन पवित्र आत्मा का अभिषेक और परमेश्वर के संतों का संगति பிரியமானங்களே இந்த பூர்ண அடையும்படியாக பரிசுத்தாயின் அபிஷேகம் பெற வேண்டும் முக்கியமாக பரிசுத்தவான்களுடைய ஐக்கியம் சபையின் ஐக்கியம் ஒவ்வொருக்கு அவசியம் என்கிற சத்தியத்தை காலை வேளை விளங்கிக்கொள்ளுவோமாக யாரோ சித்தத்தா கோ பானே கே லியே பவித்ர ஆத்மா கா அபிஷேக் கி ஆவசியக்தா ஹே और संतों की संगति या कलिसिया के जो संगति है वो आवश्यक है இல்லாவிட்டால் இந்த ஐக்கியத்துக்குள்ள இல்லை என்றால் இந்த அப்போஸ்தல ஐக்கியத்துக்குள்ளே நாம் அதாவது இல்லை என்றால் இந்த அனுபவத்திலே நாம் வளரவில்லை என்றால்
அந்த கிறிஸ்துவின் நிறைவை நம்முடைய ஜீவியத்திலே நாம் அடைய முடியாதவர்களாக ஓட்டத்தை முடிக்கொண்டே காணப்படும் கிரியை அனுபவம் हमारे जीवन में दिखाई ना देता हो तो परमेश्वर की उस सिद्धता पे हम बढ़ नहीं पाएंगे பரிசுத்த பவுல் தான் இதை குறித்து எபேசியருக்கு சொல்லும்போது ஆண்டபடியினால் தேவன் சபைக்காக ஐந்து விதமான நாம் ஐக்கியத்தில் இருக்கும்போது இந்த ஐந்து விதமான அனுபவங்கள் நமக்கு கிடைக்கொண்டே காணப்படும் परमेश्वर के साथ जब हम मेल या संगति बनाए रखेंगे पांच प्रकार का अनुभव हमें मिलेगा இந்த ஐந்து சேர்ந்துதான் ஒரு கிறிஸ்துவை ஒரு பூர்ண புருஷனை பூர்ண மனவாட்டியை உருவாக்க முடியும் என்பதை அறிய வேண்டும் இந்த பாஞ்ச் பாதே மில்கர் एक दुल्हन को उत्पन्न करेगा करके हम समझ ले நாம் ஐக்கியத்தில் இல்லை என்றால் இந்த அனுபவம் நம்முடைய ஜீவிதத்தில் எப்படி கிடைக்கொண்டே காணப்படும் अगर हम उस एकता में या संगति में नहीं है कैसा हमारे अंदर वो दिखाई देगा அதனிங்கள் எபேசியன் சாப்டர் 4 11 12 வாசிக்கும் போது இந்த ஐந்து விதமான அந்த உத்தியோகஸ்தரை குறித்து அங்கே பரிசுத்த பவுல் சபைக்கு எபேசு சபைக்கு எழுத குறை காணப்படுகிறார் எபேசியருக்கு பத்திரி 4th அத்தியாய 11வது 12வது வசனமே பாஞ்ச பிரேரிதோங்க நியுக்தி கியா கியா கர்க்கே ஹம் படதே ஹே எதற்காக என்றால் நிறைவான வளர்ச்சிக்கு அளவு தக்க पूर्ण पुरुषராகும் படிக்கு என்று சொல்லி அங்கே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது वहां पर बताया गया है जो पवित्र लोग सिद्ध हो जाए और सेवा का काम किए जाए मसीह का देह की उन्नति पाए करके लिखा है நீங்கள் எபேசியன் சாப்டர் 4 11 ல வாசிக்கும் போது மேலும் நாம் அவருடைய தேவனுடைய குமாரனை பற்றிய விசுவாசத்தினாலும் அறிவினாலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க புருஷனாகும்படிக்கு என்று பரிசுத்த பவுல் சொல்லிக் கொண்டு இந்த ஐந்து விதமான காரியங்களை சொல்ல குறை காணப்படுகிறார் பிரேரித் பவுலஸ் जो है इन बात तो इन पांच बातों को बताने के पहले जिससे पवित्र लोग सिद्ध हो जाए सेवा का काम किए और मसीह की देह की उन्नति पाए करके बताता है अनेகருக்கு நாம் எதற்காக சொல்ல வரேன் என்றால் நான் அதிக ஏவப்பட்டேன் ஆனபடியால் தான் இந்த வார்த்தை இந்த மகாலவெளியில் பேச குறை காணப்படுகிறேன் मुझे आत्मा में प्रेरणा होने के कारण मैं ये वचन आप तक पेश करना चाहता हूँ இந்த ஐக்கியம் இல்லை என்றால் பூர்ணம் அடைய முடியாது என்கிற சத்தியத்தை விளங்கிக்கொள்ள வேண்டும் अगर एकता ये संगति नहीं है हम पूर्णता या सिद्धता नहीं पा सकते ஏனென்றால் ஒரே மனுஷனுடைய மூலமாக ஒரு மனுஷனை எந்த விதத்திலும் பூர்ணப்படுத்த முடியாது இதற்கு பல அனுபவங்கள் தேவை ஆனபடியினால் தான் அங்கே அப்போஸ்தலன் என்றும் அங்கே அதாவது தீர்க்கதரிசி என்றும் அங்கே சுவிசேஷகன் என்றும் மேய்ப்பன் என்றும் அங்கே அதாவது அங்கே எழுத குறை காணப்படுகிறார் एक व्यक्ति को सिद्धता की ओर पहुंचाने के लिए ये पांच प्रेरितों की आवश्यकता है इसलिए उन पांच कार्यों को बताया गया है நாம் ஐக்கியத்திலே நிலைத்திருக்கும் போது இந்த 50லே நாம் நிலைத்திருக்கும் போது இந்த ஐந்து விதமான அனுபவங்கள் நமக்கு கிடைக்கொண்டே காணப்படும் 50 में जब हम बने रहेंगे तभी पांच प्रकार के अनुभव हम पा सकते हैं அப்போஸ்தலன் எதை சொல்ல குறை காணப்படுவான் प्रेरितों किसको कहता है அப்போஸ்தல் மூலமாக தேவன் சபைக்கு என்ன கொடுக்க குறை காணப்படுவார் प्रेरितों के द्वारा परमेश्वर क्या கலீசியா को देता है அப்படினால் பிதாவை குறித்தும் நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமியில் இருக்கும்போது நீங்கள் ஹீப்ரூ சாப்டர் 3 ல வாசிக்கும்போது அவர் அப்போஸ்தல் என்னும் பிரதான ஆசனம் அளிக்கப்பட்டாலும் அவர் பிதாவை குறித்தே சொல்லிக் கொண்டிருந்தார் என்று வேதம் சொல்கிறது பிரபு இயேசு மசீஹ் के बारे में விருப்பியோன் के पत्री में बताया गया है वो अपने पिता के बारे में बताया करता था அப்படினால் அப்போஸ்தலுடைய வேலே பிதாவுடைய சுபாவத்தை பிதா கொடுக்கிறவர் பிதா அன்புள்ளவர் பிதா மன்னிக்கிறவர் பிதா அதாவது பிதாவுக்கு அநேக வாஸ்தலங்கள் உண்டு இப்படிப்பட்ட பிதாவுடைய காரியங்களை அவர்கள் சபைக்கு சொல்ல குறை காணப்படுவார்கள் வோ பிரேரிதோங்க ஜோ ஹே பிதா கி பாத்தோங்க கோ பிதா கே காரியோங்க கோ கலீசியா தக் பஹுஞ்சாதா தா அப்படினால் பிதா பூர்ண சக்கரா இருக்கிறது போல அப்படினால் பிதா பூர்ண சக்கரங்கிற அறிவு அப்போஸ்தலன் மூலமாக சபைக்கு மனவாடி கிடைக்க குறை காணப்படுகிறது பிதா பூரி தர சித்தை கர்க்க பிரேரிதோங்க கே द्वारा கலீசியா கோ வோ பதாயா ஜாதா ஹே அப்படினால் முழு பூர்ணமான ஒரு அந்த மூன்று அனுபவம் நம்முடைய ஜீவியத்திலே பூர்ணமான அனுபவம் உண்டாகும்படியாக இதெல்லாம் சேரும்போதுதான் நமக்குள்ளே அந்த வளர்ச்சி இந்த அனுபவம் நமக்குள்ளே உண்டாக்க குறை காணப்படும் जब ये सारे बात हमारे अंदर में हो पाएंगे तभी हमारे अंदर में वो उन्नति हो पाएगी கிறிஸ்துவை அறிய வேண்டும் பிதாவை அறிய வேண்டும் பரிசுத்த ஆவியானவரை அறிய வேண்டும் மசீஹ் को भी पहचानना जरूरी है पिता को भी पहचानना जरूरी है पवित्र आत्मा को भी पहचानना जरूरी है இந்த மூன்று மூனுடைய தன்மை வித்தியாசமா இருக்கிறபடியால் இந்த அறிவு நம்முடைய மனதில் அல்ல தேவனுடைய அதாவது உபதேசத்தின் மூலமாக ஊழியரின் மூலமாக அப்போஸ்தலின் மூலமாக தீர்க்கதரிசியின் மூலமாக அவருடைய மேய்ப்பர் மூலமாக சுவிசேஷத்தின் மூலமாக மனவாட்டி கொடுக்கிறதை காணப்படுகிறார் தீனோ கி விசேஷதாய் अलग अलग होने के कारण प्रेरितों के द्वारा भविष्यवक्ताओं के द्वारा सुसमाचार सुनाने वालों के द्वारा उपदेशकों के द्वारा वो हम तक पहुंचाया जाता है அப்படினால் பிதாவுடைய தன்மை பூர்ண சர்க்கல் உள்ளவர் அன்புள்ளவர்
தயவுள்ளவர், அப்படி என்றால் கொடுக்கிறவர், மன்னிக்கிறவர், இப்படிப்பட்ட சத்தியம் மனவாட்டி கிடைக்கூடிய காணப்படுகிறது. பிதா கி விசேஷதாயே வோ மாஃப் கர்னே வாலா ஹே வோ சித்த ஹே கர்கே பாதே வோ துல்ஹன் தக் வோ பஹன்சாயா ஜாதா ஹே. அப்படி என்றால் நம்முடைய மனக்கண்கள் பிரகாசிக்கப்பட்டு அந்த அனுபவம், அந்த தெய்வீக சுபா உண்டாகும்படியாக இந்த உபதேசம், இந்த அனுபவம் நமக்கு தேவன் அப்போஸ்தல் மூலமாக சபைக்கு தரக்கூடிய காணப்படுகிறார். மாரி அந்தரு நீ ஆங்கோ குல்னே கேலியே प्रेरितों के द्वारा इन उपदेशों को हम तक पहुंचाया जाता है. இரண்டாவது தீர்க்கதரிசி எதை சொல்லக்கூடிய காணப்படுவான்? பௌஷுக்தக்தா क्या बताता है? கிறிஸ்துவை குறித்து, அவன் பிதாவை குறித்து அல்ல, கிறிஸ்துவை குறித்து. கிறிஸ்துவை பெத்லேகேமில் பிறந்த இயேசுவை மாத்திரமல்ல, இயேசுக்கு ஒரு பகுதி அல்ல, எத்தனையோ தன்மைகள் அடங்கி இருக்கிறது, அதை சபைக்கு சொல்லக்கூடிய காணப்படுவான். மசீகி விசேஷதாயே ஈசு மசீ பெத்லேஹேம் மே ஜனம் ஹுவா ஏக் உஸ்க பஹலு ஹே லேகின் மசீகி விசேஷதாவோ கோ வோ சித்தத்தா பதாதா ஹே. எதற்கென்றால் நம்மளை, அதாவது பாவம் இல்லாதவர்களாக, பாவம் அறியாதவர்களாக, தூய்மையானவர்களாய் மாற்றும்படியாக இந்த அறிவு நமக்குள்ளே உண்டாகும் போதுதான் நாம் பாவத்திலிருந்தும் உலகத்திலிருந்தும் அந்தகார கிரியைகளில் இருந்தும் நாம் விடுதலையாக்கப்படக்கூடிய காணப்படுவோம். தாக்கி வோ ஹமே பவித்ர பனா சகே தோ ஹமே வோ கிரியாவோ சே ஹமே சுட்காரா மில்தா ஹே. அதான் நீங்கள் ஐசாயா சாப்டர் 11 வாசிக்கும் போது அங்கே தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. ஏனென்றால் அங்கே கத்தரை குறித்துள்ள அறிவு அறிந்திருக்கிறபடியினால் அங்கே தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை என்று அங்கே ஐசாயா சாப்டர் 11 சொல்லப்பட்டிருக்கிறது. ஐசாயா 11 அத்தியாயமே பதாயா ஜாதா ஹே கி வஹான் பர் கந்தகி நா ஹோகி வோ நா சடேகா கியோங்கி மசீஹ் கி உஸ் சித்ததா வஹான் பர் உன்கோ ஜான்காரி ஹே. அப்போ தீர்க்கதரிசியின் முக்கிய வேலை கிறிஸ்துவை குறித்து சபைக்கு அவன் சொல்லக்கூடிய காணப்படுகிறான். பரிசுத்தத்தாக்கா காரிய கா ஹே மசீஹ் கே பாரே மே கலிசியா தக் பஹஞ்சானா. அப்ப கிறிஸ்துவின் அறிவு, பிதாவுடைய அறிவு நமக்குள்ளே உண்டாகும் போது நாம் என்ன செய்வோம் என்றால் தீங்கு செய்யாதவர்களாக, கேடு செய்யாதவர்களாக நம்முடைய ஜீவியம் மாறக்கூடிய காணப்படும். ஜப் பிதா கி ஞான் சமஜ் पुत्र की ज्ञान समझ हमारे अंदर होगी तब हम जो है गलती नहीं करने वाले होकर दिखाई देंगे. நீங்க அப்போஸ்தல ஐக்கியத்திலே நிலைத்திருக்கும் போது தீர்க்கதரிசின் மூலமாக வெறும் பெத்லேமில் பிறந்த இயேசு மாத்திரமல்ல, அதற்கு பிறந்த இயேசுக்குள் என்ன இருக்குங்கிற சத்தியத்தை நமக்கு சபைக்கு தரக்கூடிய காணப்படுகிறார். ஜப் ஹம் பிரேரிதோங்க சங்கதி மே பனே ரஹேங்கே ஈசு மசீஹ் பெத்லேஹேம் மே ஜனம் ஹுவா இத்னா ஹி நஹி லேகின் உஸ்கி சித்ததா கே பாரே மே சமஜ் பாயேங்கே. மனக்கண்கள் பிரகாசிக்கும்படியாக இயேசுவை குறித்து நாம் அறியக்கூடிய காணப்பட வேண்டும். ஹமாரே அந்தருனி ஆங்கோ கோ குல் ஜானே கே லியே ஈசு கே பாரே மே ஹம் சமஜ் பாயேங்கே. அவர் நல்ல மேய்ப்பர், நல்ல, அதாவது நல்ல சமாரியன், நல்ல மேய்ப்பன், அவர் திராட்சை செடி, அவர் பலிபீடம், அவர் பலிபொருள், அதாவது இப்படி பிரதான ஆசாரியன் என்கிற ஒவ்வொரு தன்மை கிறிஸ்துக்குள்ளே காணப்படுகிறது. ஓ எக் அச்சா சர்வாஹா ஹே வோ வோ ஹமே ஹமே சராதா ஹே வோ எக் அச்சா சுவாமி அகர் கே ஹம் ஜான் சக்தே ஹே. நல்ல சமாரியன் என்றால் அதுக்குரிய சத்தியம். அப்படி என்றால் நல்ல சமாரியனுக்கு என்ன தன்மை உண்டு என்று லூக் சாப்டர் 10:33 சொல்லப்பட்டிருக்கிறது. லூக் அரசமச்சா 10வது அத்தியாய 33வது வசனம் மே வோ எக் அச்சா சாமரி ஹே சாமரி கி விசேஷதாயே கியா ஹே வோ ஹம் தேக் சக்தே ஹே. நான் குற்றுயிராய் விழுந்தாலும் என்னை தூக்கி சுய வாகனத்திலே கொண்டு போகக்கூடிய ஒரு இருதயம் படைத்தவர் தான் இயேசு என்கிற சத்தியம் அங்கே தீர்க்கதரிசின் மூலமாக நாம் சபைக்கு தேவன் சொல்லக்கூடிய காணப்படுகிறார். பரிசுத்தத்தா கே துவாரா கலிசியா கு யே பதாயா ஜாதா ஹே ஹம் பாபி ஹோனே பர் பி வோ மசீஹ் கே துவாரா ஹம் வஹான் பஹஞ்சாயே ஜாதே ஹே. அப்படி என்றால் தீர்க்கதரிசினுடைய ஆவி கிறிஸ்து, அதாவது கிறிஸ்துவை பற்றியுள்ள ரகசியமா இருக்கிறபடியினால் அவன் தீர்க்கதரிசி சபைக்கு கிறிஸ்துவுடைய, கிறிஸ்துவை குறித்துள்ள அறிவை அவனுக்குள்ளே உண்டாக்குறதை காணப்படுகிறார்கள். பரிசுத்தத்தா கே கர்த்தா ஹே கலிசியா கோ மசீஹ் கா பேத் வோ பிரகட் கர்கே தேதா ஹே. நல்ல சமாரியன், அச்சா சாமரி, நல்ல மேய்ப்பன், அச்சா சர்வாஹா, நல்ல திராட்சை செடி, அச்சா திராட்சை செடி, தாக்லதா, பலிபீடம், ஓ பலி பலிவேதி, பலி பொருள், ஆர் பலி வஸ்து, ஆர் ஆட்டுக்குட்டி, ஆர் மேம்னா, மூளைக்கல், கோனே கா பத்தர், ஆர் சபைக்கு புருஷன், ஆர் கலிசியா கா நர் பச்சா, மனவாட்டி, பிரதான ஆசாரியன், இது கிறிஸ்துவை குறித்து. அப்படி இந்த அறிவு நமக்கு உண்டாகும் போது நாம் கிருபாசனம், அவர் நம்முடைய கிருபாசனம், இந்த அறிவு நமக்கு உண்டாகும் போது பலவீனப்படும் போது, வேதனைப்படும் போது தைரியமாக முன்னேறுவோம். அவர் என் மேய்ப்பர், என்னை தாங்குவார், என்னை சுமப்பார், என்னை அறிவார், என்னை தூக்குவார், என்னை சுமப்பார், குளியிலிருந்து எடுப்பார் என்று அறிவு நமக்குள்ளே உண்டாக்குறதை காணப்படும். ஜபம் பரிசானியோ சே ஹோகர் குஜர்தே ஹே
अगर ये समझ हमारे अंदर है, वो मेरा अच्छा चरवाहा है, वो मुझे लेकर चलेगा, वो मुझे पालेगा, वो मुझे पोसेगा, उस बात को हम समझ पाएंगे। नाम पिनवांग माटोम एन देवन मेपर अंडाल एन्ने तेडी वरुवार ओरुवेले नान कुलिकुले विलंदालुम इलावटाल एनोड जीवियम ओरुवेले वळिदवरी पोनालुम एन मेपन अवर येसु एनोड मेपना इरुक्किरबडिनाल एन्ने तेडी वरुवार एन्रु नम्मुडे नमक्कुले अरिवुंडाक्कुरै काणप्पडुम। अगर हम रास्ता भटक जाते हैं, किसी गड्ढे में गिर जाते हैं, वो अगर हमारा चरवाहा है, हमें खोजते हुए आएगा, उसमें से निकालेगा, ये वाला समझ हमारे अंदर होगा तो वो हम आगे बढ़ पाएंगे। अब क्रिस्तुंड अरिवु नमक्कुले उंडागुम्बोधु नाम धैर्यमाग अंद कृपासन तंडै ஏனென்றால் அவரே பலிபொருள், அவரே பிரதானாசன் என்றால் நம்முடைய தப்பிதங்களுக்காக அவர் பலி செலுத்தக்கூடியவர், நம்மளை பலி செலுத்தும்படியாக அல்ல, அவரே பலி செலுத்தும்படியாக நமக்காக பிரதான ஆசிரியனாக அவர் அங்கே பூமியிலே ஜீவிக்கிறதை காணப்படுகிறார். அமே பலி வஸ்து ஹோகர் பலி பலி வேதிக்கு ஊபர் சடானே கிலே நஹி லேக்கின் ஹமாரே நிமித் वो बलि वस्तु होकर, वो प्रधान याचक होकर हमारे लिए वो बलि वस्तु चढ़ाता है करके समझ हमारे अंदर होगा। அதன் பரிசுத்த பவுல் எபிரேயர் சபைக்கு சொல்லும்போது அங்கே பிரதான ஆசாரியன் அவர் பலிவீடம் என்று ஒவ்வொரு இடத்திலே சொல்லுகிறார் என்றால் அதான் விசேஷித்தம், அதாவது கிறிஸ்துவுடைய மனுஷனுக்கு கிறிஸ்துவின் அறிவை புகுத்தும்படியாக தான் நீங்கள் ஹீப்ரூ சாப்டர் 3 அங்கே சத்தியம் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ரானியருக்கு 33 அத்தியாயமே वो एक प्रधान याजक है, वो एक बलि वस्तु है, इसके बारे में वर्णन किया गया है। கிறிஸ்துவின் அறிவு நமக்குள்ளே உண்டாகும்போது என்ன செய்வோம்? நாம் தைரியமாக இன்னும் இயேசுவை நேசிப்போம், தேவனோடு நெருங்குறை காணப்படும். மசீஹ் கா சமஜ் ஜப் ஹமாரே அந்தர் படேகா ஹம் க்யா கரேங்கே மசீஹ் சே பிரேம் கரேங்கே ஔர் உஸ்கே நஸ்தீக் ஆ ஜாயேங்கே. ஐக்கியத்தில் இல்லை என்றால் எப்படி கிறிஸ்துவை குறித்துள்ள அறிவு அறிவினாலே நம்முடைய மனம் பிரகாசிக்குறை காணப்படும். அகர் ஹம் ஏக்தா மே சங்கதி மே நஹி ரஹதே ஹே தோ கேசே மசீஹ் கா பேத் ஹமே பிரகட் ஹோகா. எப்படி நல்ல சமாரியன் அறிந்து கொள்ள முடியும்? கேசே ஹம் பஹ்சான் பாயேங்கே வோ ஏக் அச்சா சாமரி ஹே. எல்லாத்துக்கும் தன்மை வேறு, ஆனபடியால் தான் இந்த பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. की विशेषताएं अलग अलग होने के कारण ऐसे नाम दिए गए हैं। தன்மை வித்தியாசம் வித்தியாசமாக தேவன் கிரியைசிகரவர் நல்ல தகப்பன் இப்படி ஒவ்வொரு தன்மை என்றால் தைரியமாக என் தேவனை விட்டு போக மாட்டோம், பின்மாற்றத்திலிருந்து விடுதலை பெற குழுவை காணப்படுவோம். अलग अलग विशेषताएं वो अलग अलग समय होने के कारण वो हम पीछे की हालत को छोड़ देंगे। என்றால் இயேசுவை விட்டு போக மாட்டோம், இவ்வளவு ஒரு நல்ல மேய்ப்பனை விட்டு நான் எப்படி போக முடியும் என்று ஒருவேளை குறை இருந்தாலும் என் மேய்ப்பன் என்னை தூக்குவார் என்று ஐசாயா சாப்டர் 40 சொல்லப்பட்டிருக்கிறது போல நம்முடைய தேவன் மேய்ப்பனை நாம் பின்பற்றுவோம். நாம் அறிவு குறைந்து போகும்போது நாம் தேவனை விட்டு தூரம் போக குறை காணப்படுவோம். वो एक अच्छा चरवाहा है, मेरे अंदर कमी होने के बावजूद वो मुझे ले चलेगा करके जो एक समझ जब हमारे अंदर होगा हम सिद्ध का की ओर बढ़ेंगे। அதனால் 50 என்கிற அனுபவம் சபைக்கு அவசியம். अनेகர் சபை கூடுதலை விட்டு விடுகிறார்கள், சபையினுடைய மேன்மை உபதேசத்தின் மேன்மை அறியாமல் காணப்படுகிறார்கள். ये लोग जो 50 को नहीं पहचान पाते, கலிசியா கீ உஸ் மகான்தா கே பாரே மே விசேஷதா கே பாரே மே நஹி ஜான் பாதே. ஏனென்றால் மனவாட்டியாய் மாறுவதற்கு நாம் சபையிலே காணப்பட வேண்டும். அன்றை கிழக்கே ஏதேனிலே ஆதாம் ஏவாளை தேவன் வைத்தது போல புதிய ஏற்பாட்டு சபை கிழக்கே ஏதேன் நாம் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் மனவாட்டியை, இது தேவனுடைய கன்னிமாடம், மனவாட்டியை புதிய எருசலேமுக்காக சியோனுக்காக உருவாக்கப்படக்கூடிய விசேஷமான இடம் என்பதை அறிய வேண்டும். ஜெசே ஆதாமோ ஹவ்வா கோ ஏதென் கே பூர்வா மே ரகா கயா नए नियम की कलीसिया को वो नए यरूशलेम के लिए ऊपर में रखकर वो तैयार करता है। எப்படி எஸ்தர் அமோரியாவது அகாஷ் ராஜாவுக்கு முன்பாக நிற்பதற்கு முன்பாக அந்த கன்னிமாடத்திலே அங்கே வைக்கப்பட்டிருந்தாலோ, இது தேவனுடைய கன்னிமாடம், சபை தேவனுக்கு முன்பாக நிற்கும்படியாக சுத்திகரிக்கப்படக்கூடிய, அதாவது அவருடைய ஜீவியத்திலே கிறிஸ்துவின் சாயலை கொண்டு வரக்கூடிய ஒரு மறைவிடம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். जिस प्रकार எஸ்தர் को श्रेष्ठ राजा के सामने पेश करने के पहले अपने आप को तैयार करने के लिए रखा गया, हम भी ये कलीसिया भी तैयार करने की जगह है। மோசே ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது ஆண்டவரே நான் உம்முடைய முகத்தை பார்க்க வேண்டும் என்று ஆண்டவர் சொன்னபோது என்னண்டையிலே ஒரு இடம் உண்டு, அந்த கண்மலையின் மறைவிலே நான் உன்னை மறைப்பேன், அப்போது நீ என்னுடைய மகிமை முன்புறத்து மகிமை அல்ல பின்புறத்து மகிமையை காண்பாய் என்று ஆண்டவர் சொல்லக்கூடிய காணப்பட்டார். மூசானே ஜப் சாஹா கி பரமேஸ்வர் கே சேரே கோ தேகே ஔர் ஜப் வோ பரமேஸ்வர் சே கஹா தப் பரமேஸ்வர் கேதா ஹே கி சட்டான் கி தரார் சே மேரி அகலி மகிமா நஹி பிச்லி மகிமா கோ தேக் பாயேகா கர்கே
कहता है புதிய ஏற்பாடு சபைக்கு தான் முகம் பழைய ஏற்பாடு சபைக்கு பின்புறத்துடைய மகிமை ஆனால் நாம் கண்மலையின் மறைவிலே வெடிப்பிலே சபையினுடைய நிழலுக்குள்ளே மறையும் போது அந்த முகசாயலை அடையும்படியாக தேவன் ஆவின் மூலமாக உபதேசன் மூலமாக தேர் உதவி செய்கிறதை காணப்படுவார் पुराने नियम के कलीसिया के लिए परमेश्वर का पिछली भाग का वही बात देख पाए लेकिन नए नियम के कलीसिया के लिए उसका चेहरा है जब हम उसके चेहरे को देखते हैं वो அதாவது சபையினுடைய மறைவுக்குள்ளே தேவன் அந்த உன்னதமானோட மறைவு சபையினுடைய மறைவுக்குள்ளே வெடிப்புக்குள்ளே தேவன் வைத்திருக்கிறார் क्यों कलीसिया को चट्टान की दरार के बीच में उसने रखा है ताकि उसके चेहरे को हम देख पाए நீங்கள் எக்ஸோடஸ் சாப்டர் 33 ல வாசிக்கும் போது என்னண்டையிலே ஒரு இடம் உண்டு நீ அங்கே மறைந்தால் தான் நீ என்னை காண முடியும் என்னுடைய மகிமையை காண முடியும் என்று எக்ஸோடஸ் சாப்டர் 33:20 ல சொல்லப்பட்டிருக்கிறது நிர்கமன் 33 அத்தியாய के बीच में वचन में एक तेरे लिए नियुक्त जगह है यानी कि उस चट्टान का दरार जब तू वहां पे रहेगा तू मेरे पिछले भाग को देख पाएगा महिमा को देख पाएगा करके कहता है அப்படி என்றால் இதிலே மறைந்து கொள்ளவில்லை என்றால் இதிலே நாம் தங்கவில்லை என்றால் நிச்சயமாகவே அந்த சாயலை அந்த மகிமை அடைய முடியாதலாய் போக்குறை காணப்படும் अगर हम उस चट्टान की दरार में दिखाई नहीं देते हैं तो हम उसके चेहरे को उसके महिमा को देख नहीं पाएंगे அப்படி அடுத்ததாக சுவிசேஷகன் என்ன சொல்லி கொடுக்குறை காணப்படுவான் अगला சுசமாச்சார் क्या बताता है சுவிசேஷகன் விடுதலையாக்கப்படி நமக்கு ஒரு கானான் இருக்கிறது அங்கே போக வேண்டும் என்று சொல்லக்கூடிய காணப்பட்டான் ஜிஸ் பிரகார் மூசா ஜோ ஹை மிஸ்ர் சே சுடானே கே பாரே மே கேவல் நஹி ஹமாரே லியே கனான் ஹை ஹமே வஹா ஜானா ஹை கர்கே பதாதா ஹை அடிப்படையின் உபதேசம் அல்ல ஆழமான உபதேசத்திற்கு அவன் சொல்லக்கூடிய காணப்படுவான் பஹலே கி கேவல் உபதேச நஹி வோ கஹராய் கி உபதேசம் கோ பதாதா ஹை வெறும் மனம் திரும்புதல் ஞான ஸ்நானம் பரிசுத்தான அபிஷேகம் வேறுபாட்டின் ஜீவியம் அதாவது தெய்வீக சுகம் பரிசுத்தமாக்கப்படுதல் பூர்ணமாக பரிசுத்தமாக்கப்படுதல் இந்த அனுபவங்கள் எல்லாம் சொல்லி அந்த நிறைவை நமக்குள்ளே கொண்டிருந்தபடியான வழியை சொல்லக்கூடிய காணப்படுவான் உத்தார கா அனுபவம் கேசி பாத்தே पानी में डूब कर वैसे बपतिस्मा लेते हैं कैसे पवित्र आत्मा का अभिषेक को पाना है कैसे एक अलग जीवन को बिताना है हम सिद्धता का उस उपदेश को लोगों तक पहुंचाते हैं எப்படி அதாவது அறிக்கை செய்ய வேண்டும் மனஸ்தாபப்பட வேண்டும் எதை விட வேண்டும் எதை திருப்பி கொடுக்க வேண்டும் அதாவது இப்படிப்பட்ட அந்த உபதேசம் ஒவ்வொன்றுக்குள்ள இருக்கிற அந்த ஆழமான காரியங்களை நம்ம குணத்துக்குள்ளே காணப்படுவான் किस प्रकार पश्चाताप करना है किस प्रकार मन फिराना है उस गहराई की बातों तक भी हमें पहुंचाता है ஒரு ரட்சிப்பு ஞானஸ்தானம் என்றால் அந்த அனுபவத்திற்கு போக வேண்டும் என்றால் மனஸ்தாபம் அதாவது வெறும் மனம் திரும்புதல் என்றால் அதுக்குள் இருக்கிற அனுபவங்கள் உண்டாகும் போதுதான் மனம் திரும்புதல் நமக்குள்ளே பாதுகாக்கப்படக்கூடிய காணப்படும் மன் ஃபிராவ் கா அனுபவம் ஜப் ஹமாரே அந்தர் வோ அனுபவம் ஹோகா தபி ஹமாரே அந்தர் மே ஏக் மன் ஃபிராவ் ஹம் தேக் பாயேங்கே எனக்குள்ளே பாவ உணர்வு உண்டாக வேண்டும் மேரே அந்தர் பாப் கா போத் ஹோனா சாஹியே எனக்குள்ளே மனஸ்தாபம் உண்டாக வேண்டும் மன் ஃபிராவ் கா அனுபவம் ஹோனா சாஹியே நான் என்னுடைய ஜீவத் அறிக்கை பண்ண வேண்டும் ஆர் மே உஸே கபூல் கர்னா சாஹியே திருப்பி கொடுக்க வேண்டியது திருப்பி கொடுக்க வேண்டும் ஜோ லோட்டானா ஹை முஜே லோட்டானா ஹை ஊப்பர் வாங்க வேண்டியவள் ஊப்பர் வாங்க வேண்டும் மேல் கானே கி பாத்தோ மே மேல் ஜிஸ்ஸே ரக்னா ஹை மேல் கானா ஹை நாம் நீதிகரிக்கப்பட வேண்டும் धर्मी बनाना है பாருங்க அது சுவிசேஷனுடைய வேலை ஒவ்வொரு சத்தியத்துக்குள் இருக்கிற காரியங்களை அவன் சொல்லி அந்த 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 நிறைவான அந்த பூர்ணத்துடைய அனுபவத்துக்கு கொண்டு போக குறை காணப்படுவான் वो सुसमाचार का काम है एक एक बातों को बताते हुए उसके सिद्धता की ओर ले चलता है நீங்கள் ஜெனசிஸ் சாப்டர் 19 ல வாசிக்கும் போது அங்கே லோத்துக்கு அதாவது சோதோமை விடுறது மட்டுமல்ல அதுக்கு பிற்பாடு பூர்ணத்துடைய சுவிசேஷம் சொன்னால் அவன் கேட்கவில்லை அதான் பூர்ணத்துடைய சுவிசேஷம் எதை சொல்லி கொடுக்கூடிய காணப்பட்டது ஆர் உற்பத்தி 19 அத்தியாயம் லூத்கோ சித்தத்தா கா சுசமாச்சார் நீ பதாய கயா கியோ அதாவது நீ அதாவது லோ அதாவது சோதோமை விடுகிறது மட்டுமல்ல அவனுக்கு விடுகிறதுன்னு சொல்கிறது விடுதலையின் சுவிசேஷமா இருக்கிறது சோதோம் சே சுட்காரா மத்தப் வோ ஏக் சுட்காரே கே சுசமாச்சார் பூர்ணத்தின் சுவிசேஷம் சொல்கிறது முற்றிலுமான விடுதலைக்காக ஆத்ம ரட்சிப்புக்காக பரிசுத்த பேதுரு சொல்லும் போது உங்களுடைய விசுவாசம் பலனாகி ஆத்ம ரட்சிப்பு அந்த பூரத்தை அடையும்படியாக இந்த அனுபவம் சபைக்கு அவன் போதகன் அதாவது சுவிசேஷகன் சொல்லக்கூடிய காணப்படுகிறான் ஆர் சுட்காரே கா மத்தப் ஜோ ஹை பஹலா கதம் ஹை லேக்கின் அப்னி ஆத்மா கா சுட்காரா உஸ்கி சித்தத்தா கே பாரே மே சுசமாச்சார கலிசியா கோ பதாதா ஹை நீ பின்னிட்டு திரும்பி உன் ஜீவன் தப்ப ஓடு
उन जीवन तपुमुडे ओडु अपने जीवन को बचाने के लिए भाग पिन्निट्टु तिरुम्बादे पीछे की ओर ना देख नी अळियादबडी समभूमिलंगु निल्लादे और तू नाश ना हो जाए इसलिए वहां कहीं रुकना नहीं मलेकी नेराय ओडु तू प्रभुत की ओर देखकर दौड़ इदान अंडी कोडुकपट्ट पूर्णतुंडी सुविशेषमाय काणपट्टदु उन दिनों में दिया गया सिद्धता का सुसमाचार यही है அதே போல புதியர் பாட் சபை கூட அது அந்த மேன்மையான அனுபவ அடையும்படியாக ஒரு பூர்ணத்துண்ட சுவிசேஷம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது நாம் சபையிலே நிலைத்திருக்கும் போது ஐக்கியத்திலே நிலைத்திருக்கும் போது இந்த அனுபவத்தை நமக்கு தேவன் ஏற்றபடி தந்து உதவி செய்ய குறை காணப்படுவார் இசி பிரகார் சித்தா கா ஏக உபதேஷ் கலிசியா கோ தியா கயா ஹே ஜப் ஹம் உஸ்மே ஸ்திர் ரஹதே ஹே ஹம் உஸ் சித்தா கி ஓர் ஜா சக்தே ஹே அனுபடி நான் லூக் சாப்டர் 9 லே வாசிக்கும் போது சகையு குள்ளன் தான் எல்லா விஷயத்திலும் குள்ளன் தான் ஆனாலும் ஏற்ற வேளை வரும்போது ஆண்டவர் சொல்கிறார் நீ கீழே இறங்கு என்னை அடைய வேண்டுமானால் நீ இதை செய்ய வேண்டும் என்று அவன் குள்ளனா இருந்தாலும் அங்கே ஆலோசனை கொடுத்தார் என்று வேதம் சொல்கிறது லேக்கின் ஐஷ்மசி கோ தேக்னா சாதா தா இசிலே उसको हर एक उपदेश दिया गया அப்படி என்றால் நாம் நிலைத்திருக்கும் போது அந்த வளர்ச்சிக்கு ஏற்றவாறு தேவன் அந்த பூரணத்தினுடைய சுவிசேஷத்தை ரெண்டு விதமான சுவிசேஷம் தந்து தேவன் உதவி செய்ய குறை காணப்படுவார் जब हम चाहेंगे तो सिद्धता का उपदेश जो है परमेश्वर हम तक प्रकट करेगा பமேபன் அப்படி அதாவது நாம் நிலைத்திராவிட்டால் இந்த அனுபவங்களை நாம் வளர்ந்து போக முடியாது अगर हम स्थिर रहेंगे तो इस बातों में हम बढ़ नहीं पाएंगे மேபன் எதை சொல்லி கொடுப்பான் क्या चरवाहा क्या बताता है மேபனுக்கு தான் சபை எது பூரணமான சபை எது அதிரிசமான சபை எது உண்மையான சபை பொய்யான சபை என்கிற அந்த அறிவு மேபனுக்குள்ளே காணப்படுகிறது உபதேசம் क्या बताता है कौन से सही கலிசியா है कहां पे बढ़ोतरी मिलती है उसके बारे में वो बताता है சபையினுடைய தரிசனம் மேபனுக்கு இருக்கிறபடியால் நம்மளை சரியான அந்த அதாவது உபதேசத்தின் மூலமாக அந்த சரியான சபையின் அந்த வழியிலே நடத்தக்குறை காணப்படுவார்கள் உபதேசம் क्या करता है कि वो சித்தத்தா के बारे में கலிசியா कौन सा सही है उसके बारे में वो बताता है அவனுக்கு அந்த மேபனுக்கு இருக்கிற ரெண்டு தன்மை என்னவென்றால் அதாவது கரவலாடுகள் எது வெள்ளாடு எது செம்மறி ஆடு எது இந்த ஆடுனுடைய அந்த பகுத்தறிவு அந்த மேய்ப்பனுக்கு தான் காணப்படுகிறது சர்வாவோ ஜான்தா ஹே கௌன் சா சஃபீத் வாலா வோ மேம்னா ஹே வோ கௌன் சா பேட் ஹே கௌன் சி பக்ரி ஹே வோ பஹச்சான்தா ஹே உண்மையான சபையினுடைய நிலவரம் என்ன பொய்யான சபையினுடைய நிலவரம் என்ன இதை பகுத்தறிந்து தர வேண்டுமானால் நமக்கு மேய்ப்பனுடைய ஐக்கியம் உபதேசம் தேவையாய் காணப்படுகிறது சை கலிசியா கி ஹாலத் கேசி ஹே உஸ்கே பாரே மே ஜான்காரி தேனே கே லியே உபதேசக் கி ஆவஷ்யக்தா ஹே இல்லாவிட்டால் குளிக்கிலே விழுகிறது போல நாம் அதாவது குருடரை போல வழி தப்பி போறலாய் நாம் போக்குடரை காணப்படுவோம் அந்யதா அந்தா ஜெசே மார்க் பர் நஹி சல் பாதா வெசே ஹம் ரே பன் ஜாயேங்கே இயேசு பூமியில் இருக்கும்போது ஒரு குருடனை சுகமாக்கினார் அங்கே அவன் முதலாவது என்ன காண்கிறான் மனுஷன் எல்லாம் மரங்களை போல காணப்பட்டார்கள் ஈஷ் மசீ ஜப் ஏக் அந்தே கோ சங்கா கர்த்தா ஹே தோ உஸ் அந்தே சே பூச்தா ஹே க்யா தேக்தா ஹே மனுஷ்ய பேட் கி ஜேசே சல் ரஹே ஹே ரெண்டாவது திரும்பவும் ஜெபம் பண்ண அதுக்கு பிற்பாடு தான் மரங்கள் எல்லாம் மனுஷனாய் தெரிகிறது ஔர் தூபாரா பிரார்த்தனா கர்னே கே பாத் வோ விருக்ஷ மனுஷ் ஹோகர் திகாய் தியே எந்த வித்தியாசம் இருக்க வலது கைக்கும் இடது கைக்கும் தெரியாத நினிவே போல எது உண்மையான சபை எது பொய்யான சபை எது தரிசனம் உள்ள சபை எது தரிசனம் இழந்த சபை என்கிற அந்த அறிவு நம்முடைய ஜீவிதிலே இல்லாமல் போக்குடை காணப்படும் தைனா ஹாத் ஔர் பாயா ஹாத் நா ஜான் பாதா நினிவே கி ஹாலத் சஹி கலிசியா கோன் ஹே யே ஹம் நஹி ஜான் பாதே சபையினுடைய சபை எப்படிப்பட்டது சபை உன்னதத்திலே எப்படி இருக்கிறது அவருடைய வளர்ச்சி என்ன இது மேய்ப்பனுடைய தன்மை நாம் நிலைத்திருக்கும் போது அதுக்கேற்ற அறிவை தேவன் தரக்குடை காணப்படுவார் வோ கலிசியா கி ஹாலத் கியா ஹே ஸ்வர்க் மே கேசா ரஹேகா கலிசியா இஸ்கே பாரே மே உபதேசக் ஜோ ஹே ஹம்கோ உன் பாத்தோ கோ பஹன்சாதா ஹே எல்லாம் அறியும் போதுதான் அந்த பூர்ண புருஷன் என்கிற அந்த நிறைவான வளர்ச்சிக்கு நேராக நாம் முன்னேறி செல்ல குறை காணப்படுவோம் இந்த பாத்தோ சப் ஜப் ஹம் ஜான் லேதே ஹே உஸ் பவித்ரதா கி சித்ததா கி ஓர் ஹம் பட் ஜாதே ஹே கடைசியாக போதகனுடைய வேலை எதை காட்டுகிறது ஔர் ஆகிரி ஜோ ஹே போதகன் இந்த பிரீச்சர் ஆ சுசம் பிரீச்சர் இஸ் உபதேசக் உபதேச உபதேசக கா காம் क्या है हां பரிசுத்த ஆவியே குறித்து சொல்ல குறை காணப்படுவார்கள் பவித்ர ஆத்மா கே பாரே பதாதா ஹே हां பரிசுத்த ஆவியே குறித்து பாருங்க எல்லாத்துக்கும் தன்மை வேறு பிதாவுடைய தன்மை வேறு குமாரனுடைய தன்மை வேறு பரிசுத்த ஆவியின் தன்மை வேறு இப்ப போதகன் பரிசுத்த ஆவிக்குள் எவ்வளவு தன்மை இருக்கிறது அதை குறித்து நமக்கு சொல்ல குறை காணப்படுவான் ஓ பிதா கா விசேஷதா अलग पुत्र கா விசேஷதா अलग பவித்ர ஆத்மா கா விசேஷதா अलग ये उपदेशक हमें बताता है பாருங்க பிதா
விடுதலையாக்குற தேவன் करता है करके जो है वो पवित्र आत्मा उपदेशक के द्वारा में हम तक पहुंचाता है பாருங்க இப்படி தன்மை அறியும் போதான் ஓ பரிசுத்த ஆவிக்குள் இப்படிப்பட்ட தன்மைகள் இருக்கிறதா பரிசுத்த ஆவிக்குள் சுபாவம் இருக்கிறது பரிசுத்த ஆவிக்குள் மகிமை இருக்கிறது மகிமை என்றால் கிறிஸ்துவின் அன்பை காட்டுகிறது ஆனபடியால் இப்படி அந்த அந்த அனுபவங்கள் நமக்குள்ளே உண்டாகும் போது நாம் அடைய வேண்டும் என்கிற வாஞ்சை நமக்குள்ளே உண்டாகுறதை காணப்படும் जब इन बातों की पवित्रता பவித்திர ஆத்மா के बारे में जानकारी मिलेगी तो हमारे अंदर में वो पवित्रता ही बढ़ेगा ஆனபடியால் தான் பரிசுத்த பவுலுக்கு தேவன் வெளிப்படுத்தல் கொடுத்த போது அவன் எருசலேமுக்கு போகுறதை காணப்பட்டான் பிரேரித் பவுலுஸ்க்கு ஜப் பரமேஸ்வர் நே பிரகட்டீகரன் दिया वो எருசலேம் की ओर जाता है எருசலேமுக்கு போன போது அங்கே பேதுரு இருக்கிறான் பேதுருக்கு தரிசனம் இருந்தது அதாவது பரிசுத்த பவுலுக்கு வெளிப்படுத்தல் காணப்பட்டிருந்தது ப்ரோ ஜப் எருசலேம் की जाता பத்ரஸ் கு मिलता है பிரேரித் பவுலுஸ்க்கு பிரகட்டீகரன் मिला जबकि பத்ரஸ் கு दर्शन मिला ஆனால் யாக்கோபுக்கு அதாவது வேத அறிவு இருந்தபடியால் மூன்று பேர் சேர்ந்துதான் சபையினுடைய உபதேசத்தை அன்றைக்கு நியமிக்குறாய் காணப்பட்டார்கள் அப்படி என்றால் இதெல்லாம் சேர்ந்து சபையை பூர்ணப்படுத்தும்படியாக அந்த ஐக்கியம் மிகவும் அவசியம் என்கிற சத்தியத்தை இதிலிருந்து விளங்கிக் கொள்ள வேண்டும் யாக்கோப் பீ மில் கர்க்கே தீனோ மில் கர்க்கே கலிசியா கே லியே ஜோ ஜரூரத் தி உன் உபதேசம் கோ வே லோக் பஹுஞ்சாயே பிரியமானுகளே இந்த அனுபவம் நமக்கு அவசியம் நாம் எல்லா தேவனுடைய அந்த ஐக்கியத்திலே வளரும்படியாக நம்முடைய ஜீவத்தை ஒப்புக் கொடுப்போமாக யாரோ என் அனுபவமே அவசியம் ஹே हम जो है पर वो उन उपदेशों में हम आगे बढ़े नाम நிலைத்திருப்போமென்றால் எப்படி ஈசாக்கு ரெபேக்காவை ரெபேக்கா எப்படி ஈசாக்கை அடைந்தானோ அடைந்தாளோ அதேபோல இதுதான் ஈசாக்கு என்று ஒரு நாள் அந்த அந்த அவனுடைய அந்த வேலைக்காரன் ஆபிரகாமுடைய வேலைக்காரன் அங்கே எலியாசர் கொண்டு போய் நிறுத்தினது போல இது நம்மளை கொண்டு நிறுத்த குறை காணப்படும் ஜிஸ் பிரகார் ரெபேக்கா நே ஈசாக்கோ பாயா ஜப் வோ அப்ரஹாம் கா சேவக் ஜப் வஹா லே ஜாகர் வஹா கடா கர்த்தா ஹை யஹி ஈசாக் ஹை கர்கே போல் பாயேகா எலியாசர் நமக்கு எலியாசருடைய ஐக்கியம் அவசியம் எலியாசர் ஒன்றுமில்லாதவன் தான் நகமி ஒன்றுமில்லாதவர்கள் தான் வெறுமையானவர்கள் தான் ஆனாலும் போவாசி அடைய வேண்டுமானால் ஒரு நகோமியும் நகோமியும் அவசியம் எலியாசர் அவசியமாய் காணப்படுகிறது எலியாசர் பி அவசியக ஹமாரே நகோமி பி அவசியக கியோங்கி அகர் ஹமே இசாக் கோ பானா ஹே போவஸ் கோ பானா ஹே தோ யே அவசியக ரபேக்கால் அதாவது ஈசாக்கை அடைய வேண்டுமானால் ஓட்டகமும் அவசியம் எலியாசர் அவசியம் தாதிமார்கள் அவசியம் இருக்கிறது ஆர் இசாக் கோ பானி கே லியே வோ ஊண்ட் பி அவசியக ஹே இஸ் வோ எலியாசர் பி அவசியக ஹே அனபடினால் ஐக்கியத்திலே ஆசீர்வாதம் இருக்கிறது அங்கே தான் சியோனில் தேவன் ஆசீர்வதிக்கிறார் என்று வசன சங்கீதா 133 லே சொல்லப்பட்டிருக்கிறது ஏகதா மே ஏக ஆசிஷ் ஹே 133 வசன மே லிகா கயா ஹே ஏகதா கே द्वारा ஹமே ஆசிஷ் மில்தி ஹே பூமியில் இருக்கும்போது இயேசு அப்பத்தை ஆசீர்வதித்து யாவுடைய கையிலே கொடுக்குறதை காணப்பட்டார் ஜப் இஸ் சன்சார் மே பிரபு இயேசு மசீ உஸ் ரோட்டி கோ ஆசிஷ் கர்க்கே கின் முழுவதும் பெய்து கிடக்கும் எங்கு வேண்டுமானாலும் மன்னா கிடைக்கும் ஆனால் சமூகத்தப்பம் சொல்லுகிறது நீ தேவனுடைய ஐக்கியத்துக்குள் வந்தால் தான் அந்த அப்பம் கிடைக்கிறதை காணப்படும் लेकिन जब तू परमेश्वर के सम्मुख में आता है तब केवल उसकी संगति को पा सकता है அந்த மன்னாதான் இடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு செய்து அதாவது அந்த மேஜையிலே வைக்கப்படக்கூடிய காணப்படுவான் ஓ மன்னா கோ கூட்கர் பீஸ்கர் உஸ் மேஜ் கே ஊபர் ரகா ஜாதா ஹே அது அத பாளையத்திலே விழுந்தாலும் ஆசரின் மூலமாக அது இடிக்கப்பட்டு அது அதாவது அப்பமாக சமூகத்தப்பமாக செய்து அங்கே ஜனங்கள் புசிக்கும்படியாக அங்கே மேசையிலே வைப்பான் என்று வேதம் சொல்கிறது ஓ மன்னா வஹா படா ஹே லேக்கின் யாஜக் உஸே கூட் कर पीस कर उसे रोटी बनाकर वो मेज के ऊपर ले आता है जिसके द्वारा लोग पोषित होते हैं இதுதான் சியோனுக்குள்ளே எருசலேமுக்குள்ளே கொண்டு போய் அந்த கிறிஸ்துவின் முகத்தின் சாயலை அடையும்படியாக உதவி செய்யக்கூடிய காணப்படும் ஏ சியோன் ஒரு எருசலேம் की ओर ले जाकर मसीह के चेहरे की ओर वो जाए बदल देता है கண்களை மூடுமாக आंखों को बंद करे ஐக்கியத்தை குறித்து ஒரு அறிவு இல்லை என்றால் அருமையான தேவனுடைய பிள்ளை நீ யாரா இருந்தாலும் சரி தேவனுடைய ஐக்கியம் உன்னை விலையேறப்பட்டதாய் மாற்றக்கூடிய காணப்படும் யாரே பரமேஸ்வர் के बच्चे
इस संगति के बारे में तेरे अंदर अगर वो ज्ञान नहीं है, वो समझ नहीं है, तो परमेश्वर के सम्मुख में तू आज अपने आप को अर्पण कर ले। नी इंद ऐक्यத்திலே நிலைத்திருப்பாய் ஆக तू इस संगति में बने रह। நீ சரியான வயல்லே வரக்கூடாய் காணப்பட்டிருக்கிறாய், सही खेत में तू आया है। அனவடியால் நிறைவான பலனை சர்வவல்ல தேவன் உனக்கு தருவார் ஆக। वो सर्वशक्ति परमेश्वर, सर्वशक्तिमान परमेश्वर तुझे वो सामर्थ्य को देगा। வானத்தின் பனியினாலும் பூமியினுடைய நன்மையினாலும் தருவார் என்றால் நீ சரியான இடத்திலே வரும்போது இந்த நன்மையோட ஜீவிதிலே உண்டாக்குறே காணப்படும். சொர்க்கி ஆர் பிருத்விக்கு ஆசிஷோங்க பானே கேலியே ஜப் தூ சஹி ஜகா பே ஆ ஜாயேகா। கர்த்தர் வருகை சமீபம், ஆனபடியினால் சபையே நாம் ஆயத்தமாவுமாக। பிரபு ஆகமன் நிகட கஹே கலிசியா அப்னே ஆப் கோ ஹம் தயார் கர் லே। கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக। பரமேஸ்வர மே ஆசிஷ் கர்னே தே। ஹே கலிசியா தூ ஜாக் ஜா மீரா துல்லா வே கிருபையின் காலத்தில் இருக்கிற நாம் எல்லாரும் ஆயத்தமாகும்படியாக நம்முடைய ஜீவியத்தை நாம் புதுப்பித்துக் கொள்ள வேண்டியது அவசியம் இருக்கிறது। பியாரே லோகோ, அனுகிரக கால் மே ரஹனே வாலே ஹம் அப்னே ஜீவன் கோ தயார் கர்கே அப்னே ஜீவன் கோ நயா கர் ரஹே ஹம் எல்லார்க்கு தேவன் உதவி செய்யும்படி கர்த்தரை ஸ்தோத்ரிப்போம் ஆக। பரமேஸ்வர் ஹமாரே கோ மதத் கர்னே கே லியே ஆயே மில்கர் ஹம் தாரீஃப் கரேங்கே। ஹல்லேலூயா 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 சாரி ஆதர் மான் மையோ பரமேஸ்வர் தேவே தாரீஃப் கரேங்கே। பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிதா புத்திர பவித்ர ஆத்மா கே லியே தாரீஃப் கரேங்கே। பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட। आसमानी वाह, हम शुक्र और तारीफ करते हैं खुदा। हम सुबह के वक्त तेरे पवित्र हसूरी में हम सबको इकट्ठा किया खुदा, जैसे हमारे बाप दाद ने रूह और सच्चाई से तेरी मदद किया खुदा, तेरे हसूरी में आके और रूह सच्चाई से इबादत करने के लिए, तेरे आशीषों को प्राप्त करने के लिए प्रभु तूने हमें दिए अच्छे अवसर के लिए हम तेरा धन्यवाद करते हैं। गुजरे दिनों में तो हमारे साथ रेखा में संभाला खुदावंद, जीवितों का देश में जीवित रखा ताकि जीवित परमेश्वर के उपासना करने के लिए हमें इकट्ठा किया। जब से हम आए तेरे हसरी हमारे बीच में रहा, तुझ में आनंदित और मगन होने के लिए, पवित्र आत्मा का सामर्थ्य को प्राप्त करने के लिए, अभिषेक को नया करने के लिए, तेरा खुदावंद तेरे बेशकीमत वचनों को सुनने के लिए दिए अच्छे समय के लिए हम शुक्र करते हैं। सुबह के वक्त परमेश्वर अपने लोगों के साथ बातचीत किया, सुने वचन को मुताबिक जीवन व्यतीत करने के लिए हमें सहायता करने के लिए हम विनती करते हैं। हम लोग अंतिम दिनों में आप पहुंचे हैं खुदावंद, समय पूरा हो गया खुदावंद प्रभु, बुरे दिन हमारे सामने हैं खुदावंद, इसलिए खुदावंद अनुग्रह का समय हमारे लिए दिए हैं। इस समय के अंदर प्रभु तो हमारे लिए रखे हुए खुदावंद आशीषों को प्राप्त करने के लिए
जिस उद्देश्य के लिए खुदा दुनिया में बुलाया उस काम को खुदा हमारे जीवन में करने के लिए हम प्रभु जी तत्पर रहने के लिए प्रभु सहायता कर। जैसे लूत के दिनों में, नूह के दिनों में हुआ, वैसे मनुष्य के पुत्र के दिनों में होंगे। तेरा वचन का पूरा होने के समय में खुदा दे प्रभु हम अपने आप को खुदा जागृत होने के लिए, जो खुदा जागने के लिए, समय को पहचानने के लिए खुदा हमें सहायता करने के लिए हम विनती करते हैं। खुदा वह दुनिया में बहुत से खुदा वचन उपदेश सच्चाई प्रकट करके दिए, उस खुदा और भी बुलाकर चुन लिए जाने को स्थिर करने के लिए प्रभु सहायता करने के लिए हम विनती करते हैं। प्रभु अंतिम दिनों में हम आए हैं परमेश्वर के साथ साथ चलने के लिए, प्रभु की इच्छा करने के लिए। प्रभु सहायता कर, दुनिया के सामने, पाप के सामने, कमजोरी के सामने हम घुटने टेके बिना तेरे हजूरी में घुटने टेकर प्रार्थना करने का विशेष आत्मा देने के लिए हम प्रार्थना करते हैं। खुदावन प्रभु जी इन दिनों में पवित्र आत्मा का सामर्थ्य और अभिषेक खुदावन दुगुना मस्सा पाकर आगे बढ़ने के लिए सहायता कर। संतों का संगति हमें दिया है, ये संगति के अंदर खुदावंद प्रभु तूने हमें नियुक्त करके दिए हैं सारे खुदावंद पांच किस्म के सेवकों के द्वारा कलीसिया सिद्धता प्राप्त करने के लिए, मसीह के डेढ़ डोर तक बढ़ने के लिए, पूर्ण पुरुष बनने के लिए खुदावंद तूने हमें रखा है। इसलिए शुक्र करते हैं खुदावंद इन सेवकों के द्वारा दी गई सारे आशीषों को और खुदावंद वचनों को, उपदेशों को खुदावंद प्राप्त करके पिता परमेश्वर को, पुत्र यीशु मसीह को और खुदावंद पवित्र आत्मा के सामर्थ्य को पाकर खुदावंद सिद्धता की ओर के लिए प्रभु हमें सहायता कर। हमेशा खुदावंद पिता की ओर ताकते रहने के लिए, मसीह के खुदावंद सिद्धता को प्राप्त करने के लिए, पवित्र आत्मा में प्रकट करके देने वाला, भविष्यता में प्रकट करके देने वाला, प्रेरितों को सिखाए जाने वाला, हमारे सुसमाचार प्रचार करने वाले और खुदावंद शिक्षकों के द्वारा और चरवाओं के द्वारा दी जाने वाले सारे जानकारी और सुबदेश वचन को फाक कर खुदावंद हम हर दिन प्रतिदिन सिद्धता की ओर बढ़ने के लिए प्रभु सहायता करने के लिए हम विनती करते हैं। इसलिए इन दिनों में संतों के संगति के महानता को समझने के लिए खुदावंद हर एक लोगों की आंखों को खोलने के लिए हम विनती करते हैं। खुदावंद इस सुबह के वक्त आए हुए लोगों के साथ बातचीत किया, हर एक वचन का लाभ उठाने के लिए प्रभु सहायता कर। जितने लोग नहीं आ सके अपने अपने जगह में आशीष दे। जो लोग बीमार है, कमजोर है खुदावंद उन्हें भी खुदावंद चंगाई देने के लिए हम प्रार्थना करते हैं। खुदावंद देश के लिए हम प्रार्थना करते हैं। खुदावंद बहुत बुरे दिन में हम आए खुदावंद, सब लोग मिलजुल कर हम प्रार्थना में एकता खुदावंद एक चित्त होकर खुदावंद देश के लिए, राज्य के लिए, शासन के लिए प्रार्थना करते हुए खुदावंद प्रभु अच्छे एक समय को देखने के लिए प्रभु सहायता कर। समय के पहले कुछ ना होने बिना प्रार्थना के द्वारा खुदावंद जयवंत बनने के लिए सहायता कर। आइए सारे लोगों को आशीष कर, वापस जाते हैं सही सलामत घरों में पहुंचने के लिए मदद कर। वचन के अनुसार जीवन व्यतीत करके सिद्धता पाकर तेरे आगमन के लिए तैयार होने के लिए सहायता कर। रूह जान जी समुद्र हाथों में अर्पण करते हैं, यीशु के नाम से मांगते हैं, आमीन। तारीफ करेंगे, प्रेज़ द लॉर्ड, प्रेज़ द लॉर्ड, प्रेज़ द लॉर्ड, प्रेज़ द लॉर्ड। प्रभु यीशु मसीह का नगर, परमेश्वर का प्रेम, पवित्र आत्मा सौभाग्यदा सबके साथ होते रहे। हालेलुया, हालेलुया, हालेलुया।